ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லெகசி. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இம்மோர்டல் எல் கூட இஷ்யூ 9. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண நீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ இஷ்யூவில் வந்து போயிடலாம். இந்த மாதிரி நம்ம இஷ்யூ ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அயன் மேன் தான் நம்ம டோனி ஸ்டார்க் வந்து காட்டுறாங்க. ஸோ நம்ம டோனி ஸ்டார்க் வந்துட்டு இந்த மாதிரி அப்சர்விங் மேனை பார்த்து சொல்கிறாரு. ஸோ அப்சர்விங் மேன் கிரீல், நீ இன்றைக்கி மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம அயன் மேன் வந்து சொல்ல, கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்சர்விங் மேன் வந்து அடிபட்டு கிடக்கிறாரு. அதாவது இவர் வந்து இந்த மாதிரி ஒரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் தான், அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அயன் மேன் வந்து அவர் வந்து பிடிச்சிட்டாரு அப்படின்றத சொல்கிறதுக்காக இதை வந்து இங்கே வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அயன் மேன் வந்து அப்சர்விங் மேனை பிடிச்சிட்டாரு அப்படின்றத வந்து இங்கே காட்டுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம அப்சர்விங் மேன் விழுந்திருக்க இதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ் பண்ணுற வந்து விழுந்திருக்காரு. அதாவது இந்த அப்சர்விங் மேன், இந்த அப்சர்விங் மேனை பற்றி வரது எல்லாமே இது பார்த்திங்கன்னா பாஸ்ட்டில் நடந்தது, அதாவது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் நான் ப்ரூஸை பற்றி சொல்கிறது எல்லாமே இது பார்த்திங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ப்ரூஸ் மேன் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துக்கிறக்க அவரோட வயிறு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரத்தமாக இருக்குது. என்ன என் சட்டை எடுத்து திருடிட்டு போகலான்னு பார்த்துல, இதுதான் உனக்கு வேணும், இனிமேட்டு என் பொருள் மேலே கை வச்சுனா உனக்கு கொண்டு உண்டா அப்படின்னு சொல்லி வந்து கத்திக்கிட்டு கிடக்க, இந்த பக்கம் நம்ம ப்ரூஸ் மேன் வந்து ஹல்க் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. நான் தான் சொன்னேன் ப்ரூஸ் இதெல்லாம் பண்ணால் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, என்கிட்ட பொறுப்பு ஒப்பட என்ன, நீ தான் கேட்கலையே அப்படின்னு சொல்லாமல் ஹல்க் வந்து சொல்ல, சூரியனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மறைய ஆரம்பிக்குது. நம்ம ப்ரூஸ் வந்துட்டு இவனை வந்து கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நம்ம ப்ரூஸ் வந்து அவன்ட்டு வந்து என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் பண்ணது ஹல்க்காக மாறிட, இவன் வந்துட்டு பார்த்துட்டு ஹே நீ அவன் தானே, நீ அவன் தானே அப்படின்னு சொல்லி வந்து பயங்கரமாக வந்து பயந்து போயிடுறான். அண்ட் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த இடத்த அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நம்ம அப்சர்விங் மேன் வந்து காட்டுறாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்சர்விங் மேனை பற்றி நான் சொல்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது, ஹல்க்கை பற்றி சொல்கிறது எல்லாமே இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது. ஸோ நம்ம அப்சர்விங் மேனை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து பிடிச்சிட்டாங்க, இவர் வந்து டைட்டனியை கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு இன்டர்கேஷன் வந்து போயிட்டுருக்கு, இந்த மாதிரி விசாரணை வந்து போயிட்டுருக்கு. ஸோ பயங்கரமாக அடிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க் வந்து இந்த மாதிரி டேமேஜ்லாம் பண்ணிட்டு போயிட்டாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவர் இருக்கால ஸோ கண்ணை வச்சு சுட்டுட்டால ப்ரூஸ் பண்ணுற அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர் வந்து கூப்பிட்றான். ஸோ அந்த ஆஃபீஸர் வந்து பார்த்துட்டு என்ன நினச்சி அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாரு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரூஸ் பண்ணுற வந்து ஒரு சட்டை எடுக்கிறதுக்காக தான் அவங்க வந்திருப்பாரு. அவர்கிட்ட வந்து சட்டை துணி எதுவுமே வந்துருக்காது. ஸோ ஒரே ஒரு சட்டை எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பாரு. ஸோ அந்த சட்டையை மட்டும் விட்டுட்டு அவனுக்கு தேவையான, அதாவது இந்த அவன் வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டான்ல, ஸோ அவனை சுற்றி இருக்க அவனோட வீட்டிலேருந்து அவனோட வண்டியிலேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நொறுக்கிட்டான். உடனே அந்த ஆஃபீஸர் வந்து சொல்கிறாரு, பரவாயில்லையே அவனை உயிரோடு தானே விட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அவன் வந்து சுட்டுறாரு. அண்ட் இந்த ஆஃபீஸரோட கை வந்து பார்த்திங்கன்னா அவரோட கையை வந்து நார்மலாக வந்து அப்படியே புல்லட் அதாவது கன் மாதிரி மாறிடுது. ஸோ வந்து இவன் வந்து சுட்டுட்டு ஹல்க்கை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவனே வந்து நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டாரு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க் வந்து எங்கேயோ பறந்து போயிட்டுருக்காரு. ஸோ வேகமாக வந்து போயிட்டுருக்காரு எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரோட ஹோம் அப்படின்னு சொல்லி அவர் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காருல. ஸோ அந்த இடத்துக்கு தான் அவர் வந்து போகிறாரு. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ப்ரூஸ் பேனர் காமா ரேடியேஷனால் தாக்கப்பட்ட இடம், முதல்ல ஹல்க் வந்து வெளியில் வந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது தாக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம ப்ரூஸ் பண்ண வந்து பிறக்கும் போதே இந்த மாதிரி ஹல்க்காக தான் வந்து இருந்திருப்பார், அவருக்குள்ளே அவன் வந்து இருந்திருக்கும். பட் ஆனால் அது வந்து முதல் முதல்ல எப்போ வெளில வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு தான் வந்து வரும், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நான் முதல்ல வந்தேன், என்னை வந்து யாரோ தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல என்னை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்ல. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஷேடோ பேஸ் வந்து காட்டுறாங்க. ஸோ நம்ம ஷேடோ பேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹல்க்கை வந்து துண்டு துண்டாக வெட்டி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஷேடோ பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்விங் மேன் வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்சர்விங் மேனை வச்சு ஹல்க்கை தோக்கடிக்காக இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஷேடோ பேஸில் கொஞ்சம் சொல்கிறாங்க, நீ தான் ஹல்க்கோட பெரிய வில்லனாச்சே, நீ தான் இந்த தடவை போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு தடவை கூட ஹல்க்கு கிட்டே ஜெயிச்சதில்லை, நீங்கள் இந்த மாதிரிலாம் போய் சொல்லிட்டு கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அப்சர்விங் மேன் சொல்ல. இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க் வந்து காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் எனக்கு வந்து முத முதல்ல பவர் வந்தது, இந்த இடம் தான் வந்து உலகத்துலேயே முதல் முதல்ல காமா பாம்பிங்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம், இந்த இடத்துல தான் எல்லா காமிங் இந்த மாதிரி காமா பாம்பிங்கே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டே கண்ணாடியில் திரும்பி பார்க்க திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அவரோட உருவம், அதாவது ஹல்க்கோட உருவத்துலேருந்து பார்த்திங்கன்னா பிரைன் மேனர் வந்து தெரிகிறாரு. ஸோ நம்ம ஹல்க்குக்கு வந்து கொஞ்சம் டவுட் ஆகுது. ஒரு நிமிஷம் இரு, இது நான் போட்ட பிளான் கிடையாது, இது வந்து உன்னோட பிளான் தானே, இந்த மாதிரி நீ தான் வந்து பிளான் பண்ணி என்ன இங்கே வர வச்சிருக்க அப்படின்னு சொல்லாமல் ஹல்க் வந்து பிரெயின் மேனுக்குள்ள வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹல்கோட, அதாவது ப்ரூஸ் பண்ணரோட உடம்புல இப்போ நம்ம ஹல்கும் இருக்காரு, இப்போ பிரெயின் மேனரும் இருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம அப்சர்விங் மேன் வந்து காட்டுறாங்க. ஸோ அப்சர்விங் மேன் கிட்ட ஒரு ரெட் கலரில் இருக்க ஒரு ஊசியை போட வர அப்சர்விங் மேன் வந்து சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் இதே மாதிரி தான் ஏதோ ஒரு ரிசர்ச்னு சொல்லி வேறு எவனுக்கும் ஒருத்தனுக்கு ஊசியை போட்டிங்க, அந்த ஊசியை போட்டதில் அவன் கோமம் வந்து கடைசியில் செத்து போயிட்டான், நானும் அதே மாதிரி செத்து போயிடுவேன், எனக்கு இந்த ஊசியெலாம் வேணாம், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்சர்விங் மேன் சொல்ல, அந்த டாக்டர் வந்து சொல்கிறாரு, இதை பாரு உனக்கு பவர் இருக்குது தான், பட் ஆனால் இந்த பவர்லாம் வச்சுட்டு நீ வந்து அவனை வந்து பீட் பண்ண முடியாது, நீ ஹல்க்கை பீட் பண்ணுன்னா உனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் தேவை, அதை தான் நாங்கள் வந்து தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறேன். இந்த பக்கம் அப்சர்விங் மேன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அமைதியாக இருக்காரு. ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஊசியை வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் பண்ணுற ஒரு ரிஃப்ளெக்ஷனை பார்த்து அவர் வந்து கோபமாகிட்டே போகிறாரு. அதாவது
சொல்லுது. எனக்குள்ள இந்த ஐடியா விதைச்சதே வந்து நீ தானே அப்படின்னு சொல்லாமல் ஹல்க் வந்து பிரைன் பண்ணுற பார்த்து கேட்குற மாதிரி இருக்குது. அதாவது நம்ம இன்செப்ஷன் படம் பார்த்துருப்பீங்களா, ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ஐடியா விதைக்கிறது. ஸோ நம்ம பிரைன் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ஹல்கோட மூலக்குள்ளையும் ப்ரூஸ் பண்ணோட மூலக்குள்ளையும் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து விதைச்சிருக்காரு. நின்று உள்ளே உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கியா, வெளியில் வாடா அப்படின்னு சொல்லாமல் ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க எல்லா இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஸ்மாஷ் பண்ணுறாரு. அவருக்கு வந்து கோவம் ரொம்ப வருது. இன்னொரு பக்கம் நம்ம அப்சர்விங் மேன் வந்து கட்டுறாங்க. ஸோ நம்ம அப்சர்விங் மேன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெட் கலரில் வந்து மாறி இருக்காரு. அவர் வந்துட்டு என்ன சிவப்பு கலரில் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்க டாக்டர் வந்து சொல்லார், இல்லை இல்லை இது சும்மா டெம்பரரி தான், உனக்கு வந்து திரும்ப எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சுண்டலி வந்து தராங்க. அப்சர்விங் பண்ண அது கையில் வந்து பார்க்குறாரு, என்னது இது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்க உடனே அந்த அங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க, இது வந்து எங்களோட ரிசர்ச் தான். அதாவது என்ன சொல்கிறது, ரெட்ஸ்கலுக்கு வந்து நார்மலாகவே இந்த மாதிரி எனர்ஜி அப்சர்வ் பண்ணுற பவர் தான் இருந்தது. ஸோ நாங்கள் உனக்கு அதையும் கொடுத்துருக்கோம், பட் ஆனால் அவனை வந்து ரெட்ஸ்கல் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அழுக்கு தோக்கடிச்சிருக்கான், பட் ஆனால் உண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எலி இருக்குல்ல, ஸோ அப்படியே வந்து ஃபுல்லாக கரையிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க், ஸோ நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவனோட வேலை தான் எல்லாமே, நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நான் வந்து இப்போ கண்ட்ரோல் இருக்கேன், என்னால் இப்போ முழு கண்ட்ரோல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லாமல் ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா அவருக்குள்ளே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். டப்புன்னு நம்ம அப்சர்விங் மேன் வந்து குதிக்கிறாரு. ஸோ நம்ம அப்சர்விங் மேன் குதிச்சதுக்கப்புறமா நம்ம ஹல்க் வந்து திரும்பி பார்க்குறாரு, இவன் எனக்கு தெரியும், இவன் பேர் கிரீல், இவன் தான் அப்சர்விங் மேன் அப்படின்னு சொல்லாமல் ஹல்க் வந்து இவன் வந்து ஞாபகம் வச்சிருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் அப்சர்விங் மேன் வந்து பார்த்திங்கன்னா கமான் சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, நம்ம ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ள ஆல்ரெடி இந்த மாதிரி பிரைன் மேன் இருக்கான், ஸோ நான் வந்து இப்போ வந்து கண்ட்ரோலாக இருக்கணும், நான் இப்போ சண்டைக்கெலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் பண்ண வந்து யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு நான் கண்ட்ரோலாக இருக்கேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி உடனே அங்கேருந்து கேட்குறேன். இன்னொரு பக்கம் நம்ம அப்சர்விங் மேன் வந்துட்டு உனக்கு இதெல்லாம் தேவை ப்ரூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க்கு போட்டு அடிக்க, நம்ம ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பால் வரும்போது கீழே குனிஞ்சிடறாரு. குனிஞ்சிட்டு நம்ம அப்சர்விங் மேனை ஒரு அடி அடிக்கிறாரு. ஸோ அடித்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்சர்விங் மேனுக்கு ஒன்றுமே ஆகலை, அவருக்கு வந்து வலிக்க கூட இல்லை. பட் ஆனால் இந்த பக்கம் நம்ம ஹல்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹல்கோட கை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வலிக்க ஆரம்பிச்சது. அதே சமயம் ரொம்பவே மெல்கி சைட்டே வந்து போகுது, அதாவது நம்ம நார்மலான ஹியூமன்ஸ் காய்களுக்கும் வந்து மாறிடுச்சு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்கோட ரேடியேஷன் உடம்புல வந்து காமா ரேடியேஷன் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அப்சர்விங் மேனால் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. நம்ம அப்சர்விங் மேன் வந்து அதை பார்த்துட்டு கமான் இதெல்லாம் என்னால் நிறுத்த முடியாது, கமான் வா சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி நம்ம அப்சர்விங் மேன் சொல்ல ஹல்க்குக்கும் அப்சர்விங் மேனுக்கும் நடுவில் வந்து ஒரு பயங்கரமான சண்டை போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஹல்க்கை பிடிச்சி பயங்கரமாக நம்ம அப்சர்விங் மேன் வந்து அடிக்கிறாரு. ஸோ அடிக்கிறாருன்னு சொல்கிறத விட அவர்கிட்ட இருக்க எனர்ஜி மொத்தத்தை எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவரோட கையிலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே சங்கிலியை வச்சு சுற்றி அவர் கையிலேருந்து அப்படியே அமேசிங் இந்த மாதிரி காமா ரெடிஷன் எல்லாத்தையும் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அவர் கீழே படுக்க போட்டு அவர் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு திரும்ப வந்து அந்த சங்கிலியால் சுற்றி மொத்த ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்விங் மேன் உள்ளே எடுத்துக்கிட்டு இருக்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நார்மல் ஹியூமன் அளவுக்கு வந்து மாறி, அதாவது சைஸில் உடம்புல இருக்க பலம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நார்மல் ஹியூமன் மாதிரி இருக்கிறாரு. பட் ஆனால் அவரோட காமா ரேடியேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து போயிடுச்சு, ரொம்பவே ஒல்லியாகி ரொம்பவே மோசமான நிலைமையில் வந்து ஹல்க் இருக்காரு. கீழே விழுந்த ஹல்க் மேலே எந்திரிக்கும் போது என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. ஸோ பார்க்கும்போது பிரெயின் மேனரோட முகம் வந்து முழுசாக வந்து மறைஞ்சிருக்கு, ஹல்கோட முகம் தான் வந்து தெரியுது. நம்ம ஹல்க் வந்து இப்போ வந்து யோசிக்கிறாரு, அதாவது நம்ம இந்த மாதிரி லாங்ஸ்க்கு வந்து இருந்தாலும் ஸோ அவன் உடம்புல வந்து இந்த மாதிரி ஒரு டீமார் இருந்தது, நம்ம அவங்ககிட்ட இருக்க காமா ரேடியேஷன் எல்லாத்தையும் இழுக்கும்போது அந்த காமா ரேடியேஷனோடு சேர்த்து அதுவும் வந்து எனக்குள்ளே வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து தெரிஞ்சது அது வந்து இந்த மாதிரி என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி, இப்போ என் உடம்புல வந்து இல்லை, அப்போனா இது யார் உடம்புக்குள்ளே போயிருக்கும் அப்படின்னு சொல்லாமல் ஹல்க் வந்து நிமிந்து பார்க்க அப்சர்விங் மேனோட உடம்புக்குள்ளே போயிருக்கு. அதாவது நம்ம பிரைன் மேன் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்விங் மேனோட உடம்புல வந்து போயிட்டார். ஏன்னா அப்சர்விங் மேன் ஹல்கில் இருக்க ஹல்க்கிட்ட இருந்த எல்லா காமா ரேடியேஷனும் பார்த்திங்கன்னா உறிஞ்சிருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் அப்சர்விங் மேனே வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துல வந்து மாட்டிகிட்டு இருக்காரு, அதாவது அவரோட மைண்ட் வந்து வேறு இடத்துல மாட்டிகிட்டு இருக்க மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த உருவம், அதாவது அதுக்கு வந்து உருவமே கிடையாது, அது வந்து டொர்மாமு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். டொர்மாமுக்கு உருவம் கிடையாது, ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் வந்துருக்குது. ஸோ முகமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது, அதாவது ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைண்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. உன்னோட உடம்பு இது வரைக்கும் உனக்கு பிரயோஜனமே இல்லாமல் இருந்துக்கலாம், பட் ஆனால் இந்த பவர்ஸை வச்சு எனக்கு இப்போ பிரயோஜனமாக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஃபேஸ் வந்து சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம அப்சர்விங் மேனோட உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா நாரா அப்படியே ரெண்டாக கிழிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்சர்விங் மேனுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க்கு கிட்ட காமா ரேடியேஷன் சுத்தமாக இல்லை, ஸோ காமா ரேடியேஷன் சுத்தமாக இல்லாத ஹல்க் இன்னொரு பக்கம் நம்ம அப்சர்விங் மேன் ஸோ ரெண்டாக கிழிஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிரெயின் மேனர் அவரோட உடம்புல வந்து இருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம அடுத்த விஷயத்தில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ காய்ஸ், பாய் எவ்ரிவன். இதே மாதிரி உங்களை வேறு வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.